கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிரியமான உன்னத ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலேயும் வண்ணாந்திர வாழ்வின் ஆசீர்வாதங்கள் அடுத்த பகுதியை நாம் பார்க்கும்படி நாம் கூடியிருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசட்டும். நம்ம கடந்த வாரத்தில் அந்த பாலைவனங்களில் கர்த்தர் எப்படி நடத்தி வந்தார், கொண்டு வந்தார் என்று நான் சுருக்கமாக நான் பார்த்தோம். இது ஒருவேளை பார்க்காதவங்க போன வாரத்தினுடைய செய்தியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நல்லாய் வழங்கும். ஆக இந்த நாளிலே அந்த வண்ணாந்திர வழியாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டு காலம் லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்தார். அந்த ஜனங்களை எப்படியெல்லாம் வழி நடத்தினார், ஆஸ்வதித்தார் என்று சுருக்கமாய் நாம் பார்க்க போகிறோம். அநேக காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டு இருந்தாலும் கூட குறிப்பிட்ட ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் பார்த்து உங்களுக்காக ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். ஒருவேளை இந்த காலங்களிலே வனாந்திர வாழ்க்கை போல இருந்தாலும், காலங்களின் சூழ்நிலையாக இருந்தாலும், அந்த வனாந்திர வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோடு கூட எப்படியெல்லாம் நடத்துகிறார், உங்களை எப்படியெல்லாம் ஆஸ்வதிக்கிறார், உங்களை எப்படி அறிந்து வைத்திருக்கிறார், உங்களுக்காக இந்த வனாந்திர வாழ்க்கையில் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பாலைவன வாழ்க்கையில் என்னென்ன அற்புதங்களை செய்தால், கண்ணு கெட்ட தூரம் எதுவுமே இல்லை, கிடையாது, பார்க்க முடியாது, நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை, நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த ஜனங்களை காண்டா மிருகத்தை ஒப்பான பலத்தோடு வாழும்படி நடக்கும்படி கர்த்தர் செய்த 40 ஆண்டு காலம் லட்சக்கணக்கான சில ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆக அந்த வனாந்திர வாழ்க்கையில் இன்றைக்கு வனாந்திரம் போல் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னென்ன அற்புதங்களை செய்தார், அன்றைக்கு அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன அற்புதங்களை செய்தார், என்னென்ன அதிசயமான காரியங்களை செய்தார் என்று வேதத்தில் வழியை வாசிக்கும் பொழுது யாத்திராங்க புத்தகம் 12:13-14 வாசிக்கும் பொழுது, 13:14 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற சத்தியம் என்ன, அந்த ஜனங்களை எல்லாரும் வீட்டுக்குள் நுழைத்து இரத்தத்தை பூசும்படி கர்த்தர் கட்டளை இடுகிறார். பாருங்க, அந்த வண்ணாந்திர வாழ்க்கையில் கர்த்தர் ரட்சிப்பை கொண்டு வருகிறார். சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் பாருங்க, அன்றைக்கு அந்த வீடுகளில் பூசப்பட்ட இரத்தமானது அடிமத்தன வாழ்க்கையின் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது. அதே வேளையில் கர்த்தருக்குள்ளான வாழ்க்கைக்கு ஒரு தொடக்கத்தை ஆரம்பித்தது, ஒரு தொடக்கம் உண்டானது. ஒரு பக்கம் ஒரு முடிவு, பழைய வாழ்க்கைக்கு அடிமத்தன வாழ்க்கைக்கு ஒரு முடிவு. எங்க வனாந்திர வாழ்க்கையில, அடிமத்தன வாழ்க்கையில் கிறிஸ்து அன்பானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த வனாந்திர வாழ்க்கை இருந்தாலும் கர்த்தரை கைவிடுகிறவர் அல்ல. இந்த வனாந்திர வாழ்க்கையில இருந்து கர்த்தர் உங்களை ரட்சிக்கும்படிக்காகவே, கர்த்தர் உங்களை புதுப்பிக்கும்படிக்காகவே சிலுவையில ரத்தம் சிந்தினார், போராடினார், உங்களுக்காக எனக்காய் பாடுபட்டார். இந்த அடிமத்தன வாழ்க்கையில் இருந்து, இந்த வண்ணாந்திர வாழ்க்கையில் இருந்து, உலக பிடியில் இருந்து, பிசாசின் கட்டுகளில் இருந்து, சாபத்தின் போராட்டங்களில் இருந்து, வறுமை தரித்திரம் பொல்லாத உலக இன்பங்கள் இருந்து விடுவிக்கும்படிக்காக ஆண்டவர் அந்த நாளிலே கட்டளையிட்ட ஒரு காரியம் என்ன, இந்த அடிமத்தன வாழ்க்கையில் இருந்து உன்னை விடுவிக்கும்படிக்காக ஆண்டவர் ரத்தத்தை பூசும்படி சொன்னான். எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்த யாரும் வெளியாக கூடாது. சங்காரக்காரன் வரும்பொழுது எந்த வீட்டில் இந்த ரத்தம் இருக்குதோ அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு, அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, அந்த வீட்டுக்கு எதுவுமே நடக்காது என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை இட்டபடியே இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லாருடைய வீட்டிலையும் அந்த ரத்தம் பூசப்பட்டது. ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கப்பட்டது, ஒரு புதிய ஆரம்பம் உண்டானது. பழைய அடிமத்தன வாழ்க்கையில இருந்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக அந்த ஜனங்கள் நடந்து போனார்கள், கடந்து வந்தார்கள், கர்த்தர் நடத்தினார்.
ஆக அந்த அடிமத்தன வாழ்க்கையில தான் விடுதலை உண்டாகும்படிக்காக ஆண்டவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ஆந்திராதீங்க கர்த்தர் உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனுஷனுக்காக ஆண்டவர் சிலுவையில் போராடினார். நாம் எல்லாருமே ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், ரத்தத்தால் ரட்சிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ரத்தம் சிந்தி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்க, ஒரு தாய் எப்படி ரத்தம் சிந்தி ஒரு பிள்ளை ஈன்றெடுக்கிறாளோ அதே போல ஆண்டவர் நம்மை சிலுவையில் போராடி ரத்தம் சிந்தி நம்மை பெற்றெடுத்திருக்கிறார், ஈன்றெடுத்திருக்கிறார். அதை மறந்து விடக்கூடாது. அந்த ஆண்டவர் உன் வனாந்திர வாழ்க்கையா இருந்தாலும் கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். அடுத்ததை வாசிக்கும் பொழுது கூட அதே யாத்ரா புத்தகம் 13:3-5 வாசிக்கும் பொழுது, 3-5 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்த ஜனங்கள் ஆராதிக்கும்படி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படி கர்த்தரை ஆயத்தப்படுத்துகிறார். எங்க வனாந்திர வாழ்க்கையில், அந்த வனாந்திர வாழ்க்கையில ஆண்டவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் கட்டளை இடுகிறார், பணிந்து கொள்ளும்படி கர்த்தர் கட்டளை இடுகிறார். உண்மையை பணிந்து கொள்ளும்படிக்கு இன்றைக்கு அநேகருக்கு எல்லாம் சுகமா இருக்கும் பொழுது, சந்தோஷமாய் வாழும் பொழுது, நல்ல வசதி ஒரு குறைவு இல்லாம ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பொழுது ஆராதிப்பாங்க, தொழுது கொள்வார்கள். அது இயற்கை. ஆனால் இந்த வண்ணாந்திர வாழ்க்கையில் கஷ்டமான கண்ணீரோடு போராட்டி கொண்டிருக்கீங்களா, ஏதோ ஒரு பிரச்சனையோடு போராட்டி கொண்டிருக்கிறீங்களா, ஏதோ ஒரு சுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா, எந்த எப்போ என்றைக்கு இந்த பிரச்சனை தீரும் என்று போராட்டத்தோடு இன்றைக்கு நீங்கள் வாடிக்கொண்டிருந்தாலும் போராடி கொண்டிருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வனாந்திர வாழ்க்கையில் அந்த ஜனங்களை ஆராதனை செய்யும்படி கர்த்தர் உருவாக்கினார். எல்லாரும் போய் ஆராதிங்க, தொழுது கொள்ளும்படிக்கு ஆண்ட ஜனங்களை, லட்சக்கணக்கான ஜனங்களை கொண்டு சென்றார். தேவனை துதித்தார்கள். ஆராத அந்த வனாந்திரத்தில் கர்த்தர் அவர்களை ஆராதனை செய்யும்படி வழி நடத்தினார், ஆராதிக்கும்படிக்கு ஜனங்களை ஒன்று கூட்டினார். அதோடு மாத்திரமல்ல, அந்த வனாந்திர வாழ்க்கையில் கர்த்தர் செய்த இன்னொரு அற்புதமான காரியம் என்ன, யாத்ரா புத்தகம் 14:13-14 வாசிக்கும் பொழுது கூட நடந்த ஒரு பெரிய ஒரு அற்புதம் என்ன, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமத்தன வாழ்க்கையிலிருந்து வெளிவந்து நிற்கிறாங்க. முன்னுக்கு சிவந்த சமுத்திரம், பின்னால் எகிப்தின் இராணுவம், எங்கே போகிறதுன்னு தெரியாது, என்ன செய்யறதுன்னு தெரியாது, எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க, கத்துறாங்க, கதறாங்க, முன்னுக்கும் சாவு பின்னாலேயும் சாவு, இந்த வனாந்திரத்தில் இனிமேல் சாவு வேண்டிதான், நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலைமை நின்று கொண்டிருக்கிறார்கள். மோசே சொல்லுகிறான், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எங்க யுத்தம் பண்ணுவார், வனாந்திர வாழ்க்கையில் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எந்த பக்கம் திரும்பினாலும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை, எந்த பக்கம் போனாலும் எல்லாமே மூடப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு ஆஸ்வாதம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, பின்னால் பிரச்சனை, முன்னுக்கு பிரச்சனை, வழி இல்லை, வாசல் இல்லை. அந்த இடத்துல ஆண்டவர் மோசே மூலமாக சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எந்த இடத்த தெரியுங்களா, வனாந்திர வாழ்க்கையில் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஒருவர் இருக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார், வழியை திறந்து கொடுத்தார். பின்னால் துரத்தப்பட்டு வந்த எகிப்து இராணுவத்தை கர்த்தர் இல்லாமல் போகும்படி செய்தார், அழித்தார். யுத்தம் பண்ணுகிற நம்முடைய ஆண்டவர். மறந்துடாதீங்க, நீ அடிமத்தன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஏதோ ஒரு வறண்ட சூழ்நிலையில், போட்டமான காலங்களில், வண்ணாந்திரம் போல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார். யுத்தம் பண்ணி கொண்டிருக்க மறந்து விடாதே அருமையான மகளே, மகனே, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்காக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார். எத்தனை எதிர்ப்பு வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், உன்னை அழிக்க வேண்டும், இல்லாமல் போகும்படி செய்ய வேண்டும் என்று எத்தனை ஜனங்கள், எத்தனை விதமான காரியங்கள் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் உனக்காக ஒருவர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எந்த ஒரு மனுஷனை யுத்தம் பண்ண முடியாது. அந்த வனாந்திர வாழ்க்கையில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார், ரத்தம் கொடுத்து ரட்சித்தார், ஆராதனை செய்யும்படி சொன்னார். மூன்றாவதாக கர்த்தர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அதோடு மாத்திரம் அல்ல, வேதத்தில் வாசிக்கிறோம் அதை, யாத்ரா புத்தகம் 15:22-26 மட்டும், தொடர்ந்து 16:1-8 மட்டும் வாசிக்கும் பொழுது ஒரு முக்கியமான பகுதி, தண்ணீருக்காக, உணவுக்காக, இறைச்சிக்காக பரிதபிக்கிறாங்க. எங்க வனாந்திரத்தில்
கர்த்தர் அவருடைய தேவைகளை சந்தித்தார் அவர் எல்லாமே கொடுக்கிற ஆண்டவர் எங்க வண்ணாந்திர வாழ்க்கையில எதுவுமே இல்ல நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில அவருடைய தேவை என்னன்னு கர்த்தர் அறிந்து வைத்திருந்தார் தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல அது பாலைவனமாச்சு வண்ணாந்திரமாச்சு என்ன கிடைக்கும் யார் கொண்டு வருவா என்ன செய்ய முடியும் எங்க போய் வாங்குறது யார்ட்ட கேக்குறது எந்த உதயமே இல்லையே எந்த மனுஷன் கொடுக்க முடியாது அந்த நிலைமை நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் யார் உதவி செய்வா எவ்வளவு நாளைக்கு அரசாங்கம் உதவி செய்யும் எவ்வளவு நாளைக்கு சொந்த அன்பான ஜனங்கள் உதவி செய்வாங்க எவ்வளவு நாளைக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும் கைவிடுவாங்க எல்லாருக்கும் தேவை இருக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு அது இந்த காலங்களில் எல்லாருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையில குடும்பத்திலையும் எத்தனையோ தேவைகள் நீங்க இருக்கு எவ்வளவு நாளைக்கு எல்லாரும் எல்லாம் கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் புறக்கணிக்கப்பட வேண்டிய காலங்கள் வரும் இந்த நாட்களில் யார் கொடுப்பா இந்த வனாந்திர வாழ்க்கையில் யார் தருவா அவங்களோட கேள்விக்குறி அதுதான் தண்ணி எங்க தண்ணி இல்லையே தண்ணிக்கு எங்க போவேன் இறைச்சிக்கு எங்க போவேன் உணவுக்கு எங்க போவேன் எதுவுமே இல்லையே என்ன நடக்குது என்ன ஆக போகுது நாங்க சாகணுமா கர்த்தர் கொடுத்தார் வண்ணாந்திர வாழ்க்கையில கண்களுக்கு எட்டது எதுவுமே தெரியாது ஆனா கர்த்தர் அங்கே இருப்பார் கர்த்தர் அங்கே இருந்த அந்த ஜனங்களுக்கு வேண்டியதை கொடுத்தார் மண்ணாவை கொடுத்தார் தண்ணீரை கொடுத்தார் காடைகளை அனுப்பி இறைச்சியை கத்தை கொடுத்தார் எல்லாமே கத்தை கொடுத்தார் 40 ஆண்டு காலம் ஒரு நாள் கூட ஒருத்தங்க கூட பட்டினியா தூங்கினான்னு பைபிள்ல இல்லை எங்கேயுமே பைபிள் சொல்லப்படலை இஸ்ரவேல் ஜனங்க பட்டினியா செத்தாங்க பட்டினியா வாடினாங்க வறுமையில கடந்தாங்க தரித்திரமா இருந்தாங்கன்னு பைபிள் சொல்லவே இல்லை அந்த 40 ஆண்டு காலம் அவர்களை ஆசுவதிக்கு ஆசாதமா இருந்தார்கள் இடம்தான் வாழ்க்கை தான் வறண்டது ஆசிரிக்கப்பட்ட ஜனங்களா இருந்தார்கள் கிறிஸ்து அன்பாளர்களே உன் வாழ்க்கையில வறண்டது போல இருக்கலாம் சூழ்நிலையை பார்க்காதீங்க கர்த்தரை பாருங்க ஆண்டவர் எல்லாமே அறிந்தவர் உன்னோட தேவை என்ன உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன இன்றைக்கே இன்ன இந்த நாளிலே உனக்கு என்ன தேவை நாளைக்கு என்ன தேவை கர்த்தருக்கு தெரியும் ஆண்டவர் சொன்னாரு புறாவை பாரு குருவியை பாரு மிருகங்களை பாரு மீனை பாரு எல்லாத்தையும் போஷிக்கிறனே கொடுக்கிறனே அவைகளை பார்த்திலும் பார்க்கலாம் நீ விசேஷமானவன் அல்லவா உனக்கு கொடுக்க மாட்டேனோ என்று மத்தேயு புத்தகத்தை அதிகாரம் 7 ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே கைவிடுவாரா வாழ்க்கை வனாந்திரமா இருக்கலாம் வாழ்ந்துடாதீங்க அந்த வனாந்திரத்தில் கர்த்தரை ஆசிரிக்க வல்லவரா இருக்கிறார் அந்த ஜனங்களை போஷித்தார் எல்லாமே கொடுத்தார் அதோடு முடிவில்லை பேதுரு வாசிக்கும் பொழுது ஒரு முக்கியமான பகுதி அந்த வனாந்திர வாழ்க்கையில் தான் ஆண்டவர் அவருடைய கட்டளைகளை கொடுத்தார் ஆசிரியமாக இருக்க வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார் யாத்திரா புத்தகம் 20:1-17 வாசிக்கும் பொழுது 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல உபாகமம் புத்தகத்தில் 28 முழுமையாக நீ வாசிச்சு பாருங்க அந்த ஜனங்களை தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படைந்திருந்தால் உங்களுக்கு ஆசுவதிக்கப்படுவீங்க அந்த வார்த்தைக்கு நீங்க விரோதமாய் வாழ்வீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில சாபம் உண்டாகும் என்று இந்த வண்ணாந்திர வாழ்க்கையில் தான் ஆண்டோட கட்டளைகளும் தேவனுடைய வார்த்தைகளும் அதிகம் அதிகமாக அவங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது இந்த வண்ணாந்திர வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீங்க இந்த வண்ணாந்திர வாழ்க்கையில கர்த்தர் உங்களோட பேசுறதை கேட்க முடியும் கர்த்தர் என்னென்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறார் எப்படி உங்களை ஆசிரிக்கும்படி விரும்புகிறார் எப்படி உங்களை உயர்த்தும்படி விரும்புகிறார் காரண ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அவருடைய அர்த்தம் என்ன உங்களுக்கு என்று உங்க வீட்டுக்கு உங்க பிள்ளைகளும் குடும்பத்துக்கு என்று ஒருவேளை ஊழியர் செய்தா கூட அந்த ஊழியத்துல கூட கர்த்தர் ஏதோ ஒரு பெரிதான ஒரு ஆஸ்வாதங்களை வைத்திருக்கிறார் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பாலும் தேனும் உடுக தேசத்தை பெரிதான ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் மறந்துடாதீங்க அந்த ஆசீர்வாதத்தை அடையும்படிக்காகவே ஆண்டவர் இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறார் இந்த கர்த்தர் யார் எப்படிப்பட்டவர் அவர் என்ன செய்வார் அவர் என்ன அர்த்தங்களை செய்ய முடியும் அவர் உன்னோடு கூட எப்படி இருந்து நடத்துகிறார் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த வனாந்திர வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிறார் உருவாக்குகிறார் பேசுகிறார் அப்ப இந்த வனாந்திர வாழ்க்கையில தான் ஆண்டவர் கற்பனைகளை கொடுக்கிறார் கட்டளைகளை கொடுக்கிறார் தேவனுடைய வார்த்தைகளை அவர்களை கொடுத்து அந்த பாலும் தேனும் ஊடுக தேசத்துக்கு உன்னுடைய முன்பதாக உருவாக்கி அனுப்புகிறார் இந்த வனாந்திர வாழ்க்கையில தான் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் ஜனங்களுக்கு
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்றைக்கு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடும் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். வண்ணாந்திர வாழ்க்கை போல இருந்தாலும் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உன்னை உருமாக்கி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதையும் செவி கொடுக்கும் பொழுது இந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுதையும் ஏத்துக்கிட்டே ரொம்ப அழகாக சொன்னார், நான் சொல்லி இந்த வசனங்களை கேட்டு அவைகளை செய்கிறவன் எவனும் அவன் புத்தி உள்ள மனுஷனாக இருப்பான். மழை பெய்தாலும் காற்று அடித்தாலும் வெள்ளம் வந்தாலும் அந்த வீடு உடையாது அசையாத. காரணம், அது கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு, தேவனுடைய வார்த்தை மேல் கட்டப்பட்ட குடும்பம். அது அந்த வீடு அசையாது. அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். இது வண்ணாந்திர வாழ்க்கை தான். நீ எங்க போனாலும் இந்த வார்த்தை உன்னோடு கூட வரும். இந்த வார்த்தை உன்னை கட்டும், உருவாக்கும், ஆசுதிக்கும், பாதுகாக்கும். கடைசியாக இன்னொரு முக்கியமான ஒரு காத்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வண்ணாந்திரத்தில் தான் யாத்திராகமம் 13:21-22 வாசிக்கும் பொழுது, இரவும் பகலும் அந்த ஜனங்களோடு கூடவே இருந்தார். வண்ணாந்திர வாழ்க்கையில் யாருமே இருக்க மாட்டாங்க. இக்கட்டான நெருக்கமான காலங்களில் ஒருவாள் இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை கூட அப்படி தான் இருக்கும். இந்த வசந்த கேட்குறீங்களே, கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனங்களே, உங்களோட வாழ்க்கையை கூட இல்லை, யாருமே இன்றைக்கி இருக்க மாட்டாங்க உதவிக்கு. எல்லாருமே கைவிடப்பட்ட ஒரு காலங்களுக்குள்ளே இன்றைக்கி வந்திருக்கக்கூடும். ஆனால் இந்த வனாந்திர வாழ்க்கையில் கற்று சொல்கிறார், இரவில் அக்கினி ஸ்தம்பமாக பகலில் மேகஸ்தம்பமாக கூடவே இருந்தார். அப்படின்னா என்ன, அவர்களை விட்டு கடுகு அளவு கூட விலகி போல ஆண்டவர் விலகி போயிருந்தால் அவ்வளவுதான், ஒன்றும் நடந்திருக்காது. கடுகளவுக்கு போல விலகி போல அந்த ஜனங்களோட கர்த்தர் இருந்தார். அந்த ஜனங்களை கர்த்தர் நடத்த இரவும் பகலும் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் என்று ஆண்டவர் சொன்னார். இரவும் பகலும், இரவும் பகலும் அந்த ஜனங்களை கர்த்தர் சுகபத்திரமாக நடத்தினார். வள்ளி தெரியாத ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு ஆஸ்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை, கண்ணுக்கு எட்டின அளவுக்கு எதுவுமே தெரியாதே, தெரிந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை, ஒரு சூழ்நிலை, பாதையில் வழி இல்லை, வெளிச்சம் இல்லை, எதுவுமே இல்லை, சுத்தி இருட்டு. அந்த இருளிலும் கர்த்தர் வெளிச்சமாக இருந்தார். பைபிள் சொல்கிறபடியே கூடவே இருந்தார். ராத்திரியும் பகலும் கூடவே நடந்தார், கூடவே வந்தார். அந்த ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பாருங்க, அந்த வண்ணாந்திர வாழ்க்கையில் இருக்கிற அவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஜனங்களுக்கு கொடுத்தார், கூடவே வந்தார். இந்த அனுபவம் யாருக்குமே கிடைக்க வாய்ப்பு இல்லை. எல்லா ஜனங்களும் பார்த்து பயப்படுகிற அளவுக்கு, நடுங்குகிற அளவுக்கு, ராஜாக்களே பார்த்து நடுங்குகிற அளவுக்கு இந்த ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தி வருகிறார். உன் வாழ்க்கை வண்ணாந்திரம் போல இருந்தாலும் உன்னை பார்க்கிற ஜனங்களை, அந்த ஜனங்கள் முன்புதாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவ அன்பானவர்களே, இந்த நாளில் வனாந்திர வாழ்க்கை போல இருந்தாலும் மறந்தாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக ரத்தம் கொடுத்திருக்கிறார், சிலுவை ரத்தம் சிந்தியிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். எங்கே அடிமத்தன வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, வண்ணாந்திர வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பிரித்து எடுத்தார். கர்த்தரை அந்த வண்ணாந்திர வாழ்க்கையில் ஆராதிக்கும்படிக்கு, ஆராதனை செய்யும்படிக்கு கர்த்தர் உங்களை அந்த இடத்திலே அழைத்தார். ஆக இந்த வனாந்திர வாழ்க்கையில் தான் இந்த இக்கட்டான கால சூழ்நிலைகளில் கர்த்தர் உண்மையாய் ஆராதனிங்க, பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வல்லமை ருசிக்க முடியும், அனுபவிக்க முடியும், தேவன் யார் என்று பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அதே அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். என்ன தடைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் எது வந்தாலும், விரோதமான காரியங்கள் நடந்தாலும், கீழே தள்ளலாம், அவமானப்படுத்தலாம், நிந்திக்கலாம், போராடலாம் என்று என்ன நடந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண அந்த வண்ணாந்திர வாழ்க்கையில் கர்த்தர் இருந்தது போல, அந்த ஜனங்களை ஆசீர்வதித்தது போல உங்களை இன்றைக்கும் ஆசீர்வதிக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். வண்ணாந்திர வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாத்தையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார், போஷிக்க ஆயத்தமாக இருக்கிறார், எல்லாவற்றையும் தரும்படி கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆக கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த வண்ணாந்திர வாழ்க்கையில் கர்த்தர்களோடு பேசினார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது, கூடவே வந்தார், கூடவே இருந்தார். ஐயா, அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் மட்டும் கர்த்தர் கூடவே நடந்தார், இரவும் பகலும் கூடவே இருந்தார். உன் வண்ணாந்திர வாழ்க்கையில் ஒன்று மறந்து விடாத, கர்த்தர் கூட இருக்கிறார். நீ தனிமையானவன் அல்ல, நீ கைவிடப்பட்டவன் அல்ல, நீ ஒதுக்கப்பட்டவனும் அல்ல,
உலகம் சமுதாயம் ஒதுக்கி இருக்கலாம், ஆனால் உன்னோட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் உன்னோட பேசி கொண்டு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் இன்றைக்கும் அக்கினி தம்பமாக மேகத்தம்பமாக எல்லா நிலைமையிலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல சேரு மட்டும் கர்த்தர் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் பெரியவராக இருக்கிறார். ஆக அதை விசுவாசிங்க. மனாந்திர வாழ்க்கையில் கர்த்தர் இத்தனை ஆசிரதங்களை வைத்திருக்கிறார், இன்னும் அநேக ஆசிரதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆக ஜெபிங்க, கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க. இயேசு ஒருவரை மாறாதவர், அவர் என்றைக்குமே நல்லவர், அற்புதர், நன்மை செய்கிறவர். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த வண்ணாந்திர வாழ்வின் ஆசீர்வாதங்களை குறித்து நீர் பேசும்படி செய்த கிருபிகளுக்கு நன்றி. விசேஷமாய் இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய சூழ்நிலைகள் அவருடைய நிலைமைகள் வண்ணாந்திரம் போல காணப்பட்டாலும் இசைவ ஜனங்களை எப்படி 40 ஆண்டுகால வண்ணாந்திர வாழ்வியல் ஆஸ்வதித்து வழி நடத்தி வந்தீரோ, அதே போல் இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற குடும்பங்களை பிள்ளைகளை ஊழி செய்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இங்கே அளவில்லாத அன்பு தயவு கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோட குடும்பங்களோடு இருக்கட்டும். புறப்படுத்திக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா மகிமை உமக்கு உண்டாகட்டும். இயேசு நாம ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.